ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரமணாஸ் கிட்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகார வடிச்சலங்கிற சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றத இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒன்லி ஒரு அழ அரை அழாக்கு பச்சை அரிசி நூறு கிராம் அரிசி அவ்வளோதான் இதை நாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் சக்கரை பொங்கல் தேவை இல்லைன்னா அரிசியை நல்லா ஒரு தடவைக்கு நல்லா மூணு தடவை கழுவிடணும் கழுவிட்டு அரிசியை நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக்காடு அடிக்கணும் வேக நல்லா வேக வைக்கணும் நல்லா குழவாக வேகணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இதுக்கு தேவையானது முந்திரி திராட்சை ஏலகாய் பச்சைக்கால் பூரும். கொஞ்சம் பால் கொஞ்சம் கலர் ஆரஞ்சு ரெட் இல்லைன்னா சாதா லெமன் நீங்கள் எது வேணுமோ அதை அப்படி நல்லா வேகணும் எவ்வளோ வேகுதோ வேகுதோ அவ்வளோ குழியாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா வேக வெந்துக்கிட்டுருக்கு இந்த வேகிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இப்போ நெய்யை நல்லா ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றி வேக வேக வைக்கணும் நல்லா நூறு கிராம் நெய் ஊற்றி நெய்யில் வேகணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா வேகணும் எவ்வளோ வேகுதோ குழையுதோ அவ்வளோ குவலோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனியமையாக இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் பால் ஊற்றிடுங்க இரநூறு எம்எல் காஞ்ச பால் எந்த பாலாக இருந்தாலும் பால் ஊற்றி வேக்காடு பண்ணுங்க நல்லா வேகும் எவ்வளோ வேகுதோ அவ்வளோ குழோ உங்களுக்கு அவுட்டும் ஜாஸ்தியாக வரும் இது பாருங்க உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் நல்லா வெந்தாச்சு வெந்தா வேக வேக கிறிஸ்பியாகும் அப்போ நமக்கு தேவையானால ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் நல்லா பிடிச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை அதில் கொடுத்து ஒரு ஒரு கொதிக்கு ரெண்டு கொதி வாங்கினீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு அகார வடித்ததுங்கிற சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் பாருங்கள் தொடர்ந்து நல்ல குழவாக வந்துடுச்சு இப்போ முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டுலாம் முந்திரியை பொடித்து வச்சுருக்க முந்திரியை நெய்யில் நல்லா பொறிச்சு எடுக்கணும் நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்து போடணும் நான் இப்போ சக்கரை பொங்கல் அகார வெடிச்சல் தயாராகிடுச்சு பாருங்க இதுக்கு ஒரு நூறு கிராம் நெய் அவ்வளோதான் இது ஒரு மூணாவது சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம வீட்டில் பெருமாளுக்கு படையல் அதுக்காக செஞ்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அகார வெடிச்சலுங்கிற சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஈஸியானதும் கூட ஒரு அரை இருபது நிமிஷத்தில் தயாராகிடும் அகார வெடிச்சல் தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நம்ம சேனலில் தொடர்ந்து வியூ பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்கையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சக்கரை பொங்கல் அகார வெடிசல் தயாராயிடுச்சு இது சுவையாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ஐயங்கார் வீட்டு டிஷ்ஷு இது பாரம்பரியமாக பெருமாளுக்கு மூணாவது சனிக்கிழமைன்னா படைக்கிறதுக்காக செய்கிறது வடையும் அகார வெடிசலும் செஞ்சுருக்கோம் பெருமாளுக்கு படைக்கிறதுக்காக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொட சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல்லைக்கான டச் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ டு வெரி மச் தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ டு கா நன்றி